அன்பினிமினிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, இனிய வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் பகுதியில் இன்றைக்கு விஞ்ஞான அறிவு கிராமங்கள் வரைக்கும் போயிருக்கா என்பதை பற்றி நான் பார்ப்போம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் மழை இல்லை. மழை இல்லைன்ன உடனே எல்லோரும் ஊரில் வரி வச்சு திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு லாரி பிடிச்சி ஊரோடு போனோம். எல்லா ஜனங்களும் வந்து திருச்செந்தூர் வந்து இறங்கி சாமி கும்பிட போகிற நேரத்தில் ஒருத்தர், அது வரைக்கும் அவர் கடலையே பார்த்துருக்க மாட்டாள் ஒருக்கு, அன்றைக்கி தான் சமுத்திரத்தையே பார்க்குறாரு. பார்த்தவர், ஏ அப்போ இங்கேயெல்லாம் மழை நல்ல கொடுப்பு கொடுத்துருக்கு, அவளுக்க சரியான மழையில் பெஞ்சிருக்கு, ஏ தண்ணி கற்று கற்று கற்றுன்னு கிடக்க எல்லாம் ஆட்டை கொண்டாந்து விட்டால் நல்லா நீந்தி வருமேங்கிறார். எது அவர் நேரத்து பேஞ்ச மழையில் வந்து தண்ணின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அவர் விவசாயி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலம்னா பரவாயில்ல, அந்த காலத்தில்னா இந்த சைக்கிள் முத முத வந்திருக்கு. அந்த சைக்கிளை பார்த்தவன் 2 இன்ச்சு தான் ஏன் கீழே விழுக்குது, கீழே விழாமல் போகிறானே, அதுவும் அந்த 2 கவுட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறான், இவ்வளோ வேகமாக போகிறானே, அதை தூக்கி தரையில் வச்சுட்டு போனால் இன்னும் வேகமாக போவான் போல்க்க, எது சைக்கிளு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துருக்கான். இந்த வெள்ளக்காரன் போத போத வண்டியை மோட்டர் சைக்கிள் எடுக்கும்போது பார்த்துருக்கான், ஏனே ஒரு கண்ணுக்குட்டி உயரம் தானே இருக்குது, அதுக்கு கூலம் போட மாட்டீங்க, ஒன்றும் போட மாட்டீங்க, எடுத்தையோ சங்குக்குழியை திருகிறான், கொஞ்சமோல தண்ணியை ஊற்றுறான், ஒரு மிதி வைக்கான், அது ஓடுற கூப்பாடு, அது வர்ற வரத்து, ஐயோ அதை ஏன் கேட்க, எதுக்கு வந்தால் நம்மளை கடித்து தின்றும் போல்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சோழ தட்டிக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோட்டர் சைக்கிளை பார்த்து அவ்வளோ அரண்டு உயிர்ந்துருக்காங்க. ரயிலு பம்பாயிலிருந்து வந்திருக்கு, அப்போ தான் வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே கதவை சேர்த்திட்டான். ஏ அப்போ அது அந்த பெரிய மிருகமாம்னே, அது கழிய ஊருக்குள்ளே வெள்ளக்காரனுக்கே சொன்னோட ஏற்க மாட்டீங்க, ஊருக்குள்ளே வாங்கிச்சுனா கேட்டை பூட்டிடுறாங்க, கேட்டு திறந்துருச்சுன்னா தெருவுக்குள்ளே வாங்கிடும்னு சொல்லி ரொம்ப வெள்ளக்காரனே பயந்து போய் கிடக்கான் அப்படின்னு சொல்லி ரயிலை பார்த்து அவளை பயந்து வந்திருக்காங்க. விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போது ஒரு கிராமத்து விவசாயி பார்த்துருக்காரு, என்னடா இவ்வளோ பைத்தியத்தனமாக இருக்காங்க, நாம கிறுக்குத்தனமாகவே இருக்கக்கூடாது, நாமளும் ரயிலில் போய் ஏறி போய் போகணும்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாடெல்லாம் பார்சல் கட்டி, அப்போயெல்லாம் துணியில் தான் பார்சல் போடுவாங்க, இலையெல்லாம் கிடையாது, வெள்ளை துணியில் சாப்பாடு கட்டி ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாடை கட்டி பிரயாணம் போவாங்க. இவர் ட்ரெயினில் போகணும்னு சொல்லி பார்சல் ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாடை கட்டி ட்ரெயினில் ஏறியிருக்கார். ட்ரெயினில் கூட்டம்னா கூட்டம், பயங்கரமான கூட்டம், சாப்பாடை கீழே வைக்க மாட்டார் இவர், ஏன்னா கால் பட்டுச்சு அப்படின்னா சோறு கெட்டு போகும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது கிராமத்தில், லேசாக கால் பட்டாலும் கீழே வைக்க முடியாது, கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது என்ன செய்யுதுன்னு சொல்லி இந்த அபாய சங்கிலி இருக்குல்ல அதில் கட்டி தொங்க விட்டார். போயிட்டுருக்கிற ட்ரெயின் நின்று போச்சு, அதிகாரி வந்துட்டாங்க, எந்த கேரேஜி எந்த கேரேஜின்னு பாருங்கய்யா, எது இந்த கேரேஜி தான் வாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா யாரையா சங்கிலி பிடிச்சி இழுத்தது, இல்லையா இவர் தான் சோத பொண்ணை தொங்க விட்டுருக்காரு, ஏயா சோத்து பொண்ணை தொங்க விட்டுருக்கியா, ஏன் வண்டி நின்று போச்சு இல்லை அப்படின்னு, ஏயா கோடிக்கணக்கான வேற வச்சு இழுக்கிற ரயிலு, ஏன் சோத்து பொண்ணதை இழுக்க மாட்டாமல் நின்று போச்சாக்கும், நீ யார்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கிராமத்துக்காரர். அப்போது தான் கெட்டிக்காரத்தனமாக இருக்கேன்னு சொல்லி நினச்சி ட்ரெயினில் ஏற வந்தவர் கடைசியில் அவரே சோத்து பொண்ணத்தை அதில் கட்டி வச்சுட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேறு பேசுகிறார். இப்போது இன்றைக்கு சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ அதை தான் நம்ம பேச வந்தோம். இப்போ இத்தனை பேர் பார்த்தோம், இத்தனை பேர் கிராம நகரத்தை விட கிராமங்கள் இப்படிலாம் பின்தங்கி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு கிராமங்கள் எப்படி இருக்குது, செல்லு இல்லாத நபர் இருக்காங்களா, டிவி இல்லாத வீடு இருக்கா, கம்ப்யூட்டர் இல்லாத குழந்தைகள் இருக்கா, அந்த அளவுக்கு கிராமங்களும் நகரங்களுக்கு சமமாக முன்னேறியிருக்கு என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம்.